நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இதய நேசர், இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் குடி வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் கொடுத்த அந்த நல்ல பெரிதான கிருபையை நினைத்து நான் நன்றியோடு தேவனை துதிக்கிறேன். குறிப்பாக இந்த சிலுவை நிழல் பகுதி வழியாக ஜாஷ்வா டிவியின் மூலம் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் இந்த ஊழியங்களை, ஜாஷ்வா டிவியின் ஊழியங்களை அதிகமாய் பெருகு செய்வாராக. இன்னும் அநேக அற்புத அடையாளத்தோடு கூட அநேக சனங்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். கொலசேயர் 3:15. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று இந்த வேதத்திலே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட நன்றி சொல்லுதல் என்ற தலைப்பிலே சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி இருந்த இடங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திற்குள்ளாக தருகிறேன். அடிமையின் கூட உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து செபிக்கிறேன் அப்பா. நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி என் நாவிலிருந்து உம்முடைய வார்த்தைகள் வரும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஒருமனப்பாட்டின் ஆவியால் நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தட்டும். அடிமையும் கூட ஆண்டவரே நீ தகுதிப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைக்கு ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்க என் தேவன் கிருபை செய்யுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே தகர்க்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களுக்குள்ளா இந்த நேரத்தை தருகிறோம். என் தேவன் எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வைத்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாய் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலசேயர் 3:15. அதனுடைய பின்பகுதியிலே நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கும் போது லூக்கா 17:17 இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். மொத்தம் 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுக்கிறார். அநேக அற்புதங்களை செய்தார். அதிலே ஒரு அற்புதம் இதுதான், 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் குணமாக்குகிறார். அதிலே ஒரே ஒரு மனிதன் மட்டும், அவன் சமாரியன், இயேசுவின் பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அவன் வந்து, ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய்தரே, உம்மிடத்திலே நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேனே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து அவன் நன்றி சொல்ல வந்திருக்கிறான். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே நன்றி என்ற வார்த்தை எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தை, எல்லாருக்கும் விருப்பமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு யாராக இருந்தாலும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி வருகிறது. ஸ்கூலிலையும் கூட பிள்ளைகளுக்கு தேங்க்யூ என்று சொல்லி சொல்லுவதற்கு கற்றுக் கொடுக்கிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையிலே அந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அதை எல்லாரும் அந்த வார்த்தையை எதிர்பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவராகிய நம்மளை படைத்த தேவன், ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் அல்லவா, அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதிகமான ஒரு காரியம் அல்லவா. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருடத்திலும் அந்த வார்த்தை எதிர்பார்க்கிறார். குறிப்பாக ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார்.
பாருங்கள், இன்றைக்கு மூன்று விதத்துல எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்ல மூன்று காரியங்களை குறித்து இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதை கேட்டுவிட்டு நாம் அப்படியே கடந்து சென்று விடக்கூடாது. இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். குறிப்பாக முதலாவது எந்த பகுதியிலே நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், தாவீது ராஜா 1 நாளாகமம் 17:16 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே எழுதுகிறார். இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆலயங்களிலே கடைசியாக முடிக்கும் போது ஜபத்தை இப்படியாய் முடிக்கிறார்கள். எல்லா ஆலயங்களிலும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி முடிக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு தனிப்பட்ட விதத்திலே இன்றைக்கு இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் உயிரோடு கூட ஜீவனோடு கூட இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. எத்தனையோ பேர் இந்த கொரோனா காலகட்டத்திலே மரித்து போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை உயிரோடு கூட வைத்திருக்கிறாரே, அதுவே மிகப்பெரிய அற்புதம் அல்லவா? அதுவே மிகப்பெரிய அதிசயம் அல்லவா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்ததாக, இன்றைக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை நமக்கு தந்திருக்கிறார், நல்ல பலனை தந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்வது போல பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். எல்லா படைப்புகளை காட்டிலும் மனிதனுடைய படைப்பு பிரமிக்கத்தக்க விதமாய் ஆண்டவர் மனிதனை படைத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் குருடாக இருக்கிறார்கள், செவிடாக இருக்கிறார்கள், ஊமையாக இருக்கிறார்கள், முடவர்களாக இருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே. எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியிலே ஆண்டவரை நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல உறுப்புகளை தந்திருக்கிறார் அல்லவா? நல்ல பார்வையை தந்திருக்கிறாரே, நல்ல கேட்கக்கூடிய திறனை தந்திருக்கிறாரே, பேசக்கூடிய திறனை தந்திருக்கிறாரே, நல்ல உறுப்புகளை தந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்களா? ஒவ்வொன்றாக நினைத்து நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்ததாக, ஆண்டவர் இன்றைக்கு எத்தனையோ பேர் சாப்பிடுறது கூட வழி இல்லாமல் உணவு, ஒருவேளை சாப்பாட்டுக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நாள் ஆண்டவர் இன்றைக்கு நல்ல உணவு தந்திருக்கிறாரே, மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு நல்ல உணவை தந்திருக்கிறாரே, நல்ல உடையை நமக்கு உடுத்த தந்திருக்கிறாரே. எத்தனையோ பேர் இருப்பிடம் இல்லாமல் ரோட்டில் தெருவில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நல்ல ஒரு வீட்டை நமக்கு ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் தந்திருக்கிறாரே. அதையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி சொன்னதுண்டா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கு பாருங்க, ஆக்சிஜன் குறைந்து விட்டதுனால மரித்து போகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவனை, சுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். காற்றை சுவாசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கூட நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து நன்றி சொல்ல இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுகிறார். அடுத்ததாக, நீங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் செபிப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபங்க. அடுத்ததாக, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேதத்தை வாசிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரே, அதை நினைத்து நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ரட்சித்து வைத்திருக்கிறாரே, உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரே, உங்களை முத்திரை போட்டு வைத்திருக்கிறாரே, நல்ல சபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, இன்னும் பாடுவதற்கு நல்ல கிருபைகளை தந்திருக்கிறாரே. நேகர் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் அந்த ஊழியத்தின் பாதையை உங்களுக்கு தந்திருக்கிறாரே. எத்தனை நன்மைகளை, ஆவிக்குரிய நன்மைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்லவா? அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியமெல்லாம் இல்லை, ஆண்டவரை அறியக்கூடிய வாய்ப்புகள் அநேகருக்கு கிடைக்கவில்லை.
நல் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்து வைத்திருக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நீங்கள் நன்றி சொல்வீர்களா? ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு இதெல்லாம் நீ ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி எனக்கு நன்றி சொல்லு என்று சொல்லி ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருக்கலாம், உங்களுடைய இதுவரைக்கும் நீங்கள் நன்றி சொல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நன்றி சொல்ல ஒரு நல்ல ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆவியானவரை நான் உமக்கு நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் நன்றி சொல்ல நன்றி சொல்ல இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக இன்னும் குடும்ப வாழ்க்கை, இரண்டாவது குடும்ப வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கு நல்ல கணவனை கொடுத்திருக்கலாம், நல்ல மனைவியை கொடுத்திருக்கலாம், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், நல்ல உறவினர்களை ஆண்டவர் தந்திருக்கலாம், நல்ல பெற்றோர்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கலாம். நன்றி சொன்னீர்களா? நன்றி சொன்னது உண்டா? அடுத்ததாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாய் ஆசீர்வைத்து வைத்திருக்கிறாரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை இல்லையா? இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொன்னது உண்டா? தாவீது அதைத்தான் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், நீர் என்னை அற்புதமாய் கொண்டு வந்தீரே என்று சொல்லி அங்கே தாவீது ஆண்டவரை நன்றியோடு கூட நோக்கி பார்க்கிறார். அடுத்ததாக நீங்கள் ஆதியாகமத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாக்கோபு ஆதியாகமம் 28:15, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்படியே ஆண்டவர் செய்தார். அவர் நன்றியோடு யாக்கோபு தேவனை நோக்கி பார்க்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 28:22, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார் இந்த யாக்கோபு. அடுத்ததாக, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அங்கே அவர் தன்னை தாழ்த்துகிறார் யாக்கோபு. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். தேவன் அப்படியா யாக்கோப்பை ஆசீர்வதித்து வைத்திருந்தார்? என் அருமையான தேவச்சனமே, வேதத்தில் உள்ள அத்தனை தேவ மனிதர்களும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எல்லா தேவதாசர்களையும், யோபு, எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், தேவன் அற்புதமாய் ஆச்சரியமான இடத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருந்தார். யோசேப்பை தேவன் உயர்த்தி வைத்திருந்தார். எல்லாரும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆபிரகாம் நன்றி உள்ளவராக இருந்தார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நீ நன்றியோடு இருக்கிறாயா? ஆண்டவருடைய சமூகத்திலே நீ நன்றி சொல்ல பழகி கொண்டாயா? அதாவது எப்படியெல்லாம் நன்றி சொல்லுவது? தன்னுடைய வார்த்தையினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு மிகுந்த சந்தோஷம் வரும் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, என் வாழ்க்கையில் அப்படிதான் பிள்ளைகளுக்கு தேங்க்யூன்னு சொல்லி சொல்ல நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அடுத்ததாக, நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செய்தோம் என்று சொன்னால் அவங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு மிகுந்த சந்தோஷம் வருது. இன்னும் அதிகமாக அவங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணங்கள் நமக்குள்ளே வருகிறது. அதே போலதான் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் இன்னும் அதிகமாய் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். இன்னும் அதிகமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வைத்து கொண்டே வருவார். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். திருமணமாகி புதிதான அந்த நாட்களிலே நாங்கள் கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருந்தோம். எங்கள் வீட்டில் எந்த ஒரு பொருளும் கிடையாது. சுற்றி எல்லா ஜாமான வச்சுட்டு நடுவில் பாய் விரித்து படுத்திருப்போம். சேர் கூட இருக்காது, யாராவது வந்தாங்கன்னா. அப்படிப்பட்ட நிலைமையில தான் எங்களுடைய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தோம். ஆனால் நான் ஆண்டவரிடத்திலே செபித்து ஒவ்வொன்றாக ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். பாருங்க, அங்கே பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது எல்லா வசதி வாய்ப்புகளோடு கூட இருக்கு. அப்பமெல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் செபிப்பேன், ஆண்டவரே இதே போல எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் செபித்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் ஒவ்வொன்றாக வாங்கி கொடுத்தார். அடுத்ததாக, அப்படிப்பட்ட இன்றைக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட இன்றைக்கு ஆசீர்வைத்து வைத்திருக்கிறார். பாருங்கள், ஆவியானவர் எனக்கு ஒரு நாள் கற்றுக் கொடுத்தார்.
உன் வீட்டில் உள்ள எல்லா ஒவ்வொரு பொருட்களுக்காக நீ நன்றி சொல்லு என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நான் ஒவ்வொரு நாளும் கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு பொருட்களை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னது உண்டு. இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் நீங்கள் சுற்றி வாங்க, ஒவ்வொரு ரூம்லேயா சுற்றி வரும்போது எத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் இல்லையா? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த எல்லா காரியங்களும், இன்னும் லேப்டாப்பு, இன்னும் எத்தனையோ கம்ப்யூட்டர், இன்னும் எத்தனை ஆசீர்வாதமுள்ள பொருட்கள் உங்கள் வீட்டிலலாம் இருக்கு, கார், பங்களா, நீ என்னென்ன காரியங்களாக இருக்கிறது ஒவ்வொன்றையா நினைத்து நினைத்து அது யார் கொடுத்தது? ஆண்டவுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம், அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் அப்படி நன்றி சொல்ல நன்றி சொல்ல என் வாழ்க்கையில் அதைத்தான் நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எனக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்ல நன்றி சொல்ல ஆண்டவர் இன்னும் அதிகமான படிப்படியாக ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே வந்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உனக்கு செஞ்ச சின்ன நன்மைகளுக்கும் சிறிய பொருளுக்கும் நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நன்றி சொல்ல ஆண்டவர் உன்னை உயர்த்தி கொண்டே போவார், உன்னை ஆசீர்வைத்துக் கொண்டே போவார். அதுதான் ரகசியம். இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு கற்றுத்தந்ததை உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நீங்களும் அதே போல ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்கள் என்று சொன்னால் தேவன் சகல விதத்தில் உங்களை ஆசீர்வைத்து உயர்த்துவார். ஆபிரகாமை ஆண்டவர் சகல விதத்திலும் ஆசீர்வைத்து வைத்திருந்தார். காரணம் என்ன? ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கிறவனாக இருந்தார். இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிற என் தேவ சனமே, உங்களுடைய வருமானத்திலிருந்து ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்துகிறீர்களா? தசமபாகம் கொடுக்கிறீர்களா? நீங்கள் அப்படி கொடுக்க கொடுக்க ஆண்டவர் உங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அதனால் தான் ஆபிரகாம் சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய கரத்துல வருமானத்தை வாங்கும் போது முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு கொடுங்கள். அந்த பணத்தை ஆண்டவர் 100 மடங்கு, 1000 மடங்கு, 1,000,000,000 மடங்கு உங்களுடைய வருமானத்தை ஆசீர்வைத்து வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அடுத்ததாக உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை என்று சொல்லும் போது ரோமர் 16:4 வாசிக்கும் போது புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 24:3 வாசிக்கும் போது உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகார பண்ணுகிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு முறை அதை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம் என்று சொல்லி வேத வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், தேவ நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு சனங்களும் எதற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேசத்திலே என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டுமா? இன்றைக்கு கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் அது குறைய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்ணீரோடு கூட செபித்தார்கள். நடந்தது என்ன? ஆண்டவர் அதை செபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். தமிழகத்திலே நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி நாம் செபித்தோம், கண்ணீரோடு கூட ஆண்டவர் நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நன்றி சொன்னீர்கள் தேசத்துக்காக, நம்முடைய தமிழகத்துக்காக ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய சபத்தை கேட்டு ஆண்டவர் தேசத்தை, தமிழகத்தை ஆசீர்வைத்து வைத்திருக்கிறாரே, நன்றி சொன்னீர்களா? அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்க செபிக்கிற சபத்துல ஒரு பகுதி நன்றியோடு கூட நன்றி சபமாக அது இருக்க வேண்டும். நன்றி பலி செலுத்துகிற ஒரு நேரமாக உங்களுடைய செப வேளையிலே ஒரு நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை செய்வீர்களா? அதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. ஒருவேளை சுகவீனத்தோடு இருக்கலாம், பாடுகளோடு இருக்கலாம், பிரச்சனைகளோடு இருக்கலாம். நீங்கள் நன்றி சொல்ல 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 எல்லா உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை பாடுகளையும் ஆண்டவர் மாற்றுவார், அத்தனை பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கை, நல்ல ஒரு வேலை ஸ்தலம், வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கலாம், விவசாயம் செய்கிறவர்களாக இருக்கலாம், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இந்திய தேசத்துக்கு, தமிழகத்துக்கு ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இன்னும் அதிகமாய் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக தினமும் ராத்திரி வேளையில நீங்கள் படுப்பதற்கு முன்பதாக அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன நன்மை செய்தார் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கணவனுக்கு, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அந்த நாள்ல என்னென்ன நன்மைகள் நடந்ததோ, ஓகே, வரத்தையும் பாதுகாத்திருப்பார், வேலை செலுத்த ஆசீர்வதிச்சிருப்பாரு, உடைய தேவைகளை சந்தித்திருப்பார், அதையெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடுத்ததாக வாரத்துல கடைசி நாள்ல
சனிக்கிழமை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த வாரம் முழுவதும் என்னென்ன ஆண்டவர் நன்மை செய்தாரோ நன்றி சொல்லுங்க. அடுத்ததாக மாதத்துல கடைசி நாள் வரும்போது அந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படி நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, உலக ஆசீர்வாதத்தையும் தந்து இன்றைக்கு ஆண்டவர் அற்புதமாக என்னை நடத்தி வருகிறார். அதே போல நீங்கள் செய்வீர்களா? உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நான் ஒரு சிறு பாடலை பாடி நம்ம செபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு நான் நன்றி சொல்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் அல்லவா? அவருடைய கிருபை, அவருடைய தயவு இறக்க நமக்கு கிடைத்திருக்கிறதே. ஆயுள் முழுவதும் அதை நினைத்து நாம் நன்றி சொல்வோமா? தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்கு ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறாரே, நன்றி சொல்வீர்களா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் செய்த நன்மைகள் எத்தனை, நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறாரே. அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து நன்றி சொல்வீர்களா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன் ஆமென். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன், அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். ஆண்டவரே, எங்களை அருமையாய் நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்தீரையப்பா. உடைய வார்த்தைகள் சொன்ன பிரகாரமாக ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க என் தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்திய தேசத்துக்கு நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. என் தமிழ்நாட்டிற்கு நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. என் பட்டணங்களுக்கு நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா.
எங்களுடைய ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த ஊருக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு சபையிலும் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. கொடானு கொடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நன்றி சொல்வதற்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நீ கொடுத்திருக்க நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்துக்காக நன்றி ராஜா. உடைய கிருபை, இரக்கம், மனதுருக்கம், மன்னிப்பு, ரட்சிப்பு, அபிஷேகம், வரங்கள், கனிகள், ஊழியங்களுக்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் நன்றி இருதயத்தோடு கூட நீர் ஒவ்வொருவர் நிரப்புகிறபடியால் நன்றி தகப்பனே. உடைய அபிஷேக தைல ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றியோடு கூட அவர்கள் தங்களுடைய செபத்திலே நன்றி பலி செலுத்துகிறவர்களாக அவர்களை மாற்றுங்க ஆண்டவர். அந்த நன்றியின் இருதயத்தை ஒவ்வொருவருக்குள் வைக்கும்படியான் செபிக்கிறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பயங்கரமான பாடுகளோடு இருப்பார்களானால் இந்த நாளிலுடைய பிரச்சனை இயேசுவின் நாமத்திலே மறையும்படியாய் கட்டளையிடுகிறேன் ராஜா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இன்றிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. உங்களுடைய கரங்களுக்குள்ளா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளெல்லாம் நமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. கொடானு கொடி நன்றி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட நன்றி சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமேன்.